இது குழித்துறை நகராட்சி முன்னாடி பாஜகவை சேர்ந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் இங்க கூடியிருக்கும். தொகுதி பொறுப்பாளர்கள், அது தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள். இது சுற்றுச்சூழல் பாசறையினுடைய தலைவர் மனோஜ் அவர்கள் தலைமையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், ஹோட்டல் வேஸ்ட், இது எல்லாமே பரவலா வந்து தமிழ்நாட்டுல வந்து கொட்டுறாங்க. இது 10 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கடந்த ஒரு 2 வருஷமா அதிகமா பரவலால பேசிக்கிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் பேசுறோம் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியை பிடிச்சிட்டோம், ரெண்டு வண்டியை பிடிச்சிட்டோம், ஒரு ஃபைன் போடுறாங்க, ஒரு 25,000 to 50,000, இப்போ வந்து 1,00,000 வரைக்கும் ஃபைனு. எஃப்ஐஆர்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர்னு ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்களே தவிர யார் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு பண்றது கிடையாது. கடந்த 16ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இதே குழுத்துறை களியக்காவலைக்கு உட்பட்ட பகுதி, காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து நம்ம ஒரு வேஸ்ட் வண்டி பிடிச்சிருந்தோம். அதில் மருத்துவ கழிவுகள் இருக்குன்னு சொல்லி முனிசிபாலிட்டி வந்து செக் பண்ணி நாங்கள் ஒரு பொட்டலம் எடுத்திருக்கோம்னு சொல்லியே 1,00,000 ரூபாய் ஸ்பாட்டில் ஃபைன் கொடுக்குறாங்க. மாத்தாண்டம் காவல்துறை ஆய்வாளர் வந்து பேசிட்டு போறாரு, நாங்கள் வந்து ஃபைன் அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த வாகனத்தை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்குறாங்க. சரி, நம்மளுமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது, ஏன்னா என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாவுடைய யாத்திரையில் நம்ம சொல்கிறோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பணும், எல்லாத்துக்குமான ஒரு அரசியலை தான் நம்ம முன்வைக்கிறோம், மக்களுக்கான ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். அதிகாரிகளுக்கு அந்த பணியை வந்து தடையாக நம்ம நிற்கக்கூடாது எந்த இடத்துலையுமேன்ட்டு சொல்லி தான் காவல்துறை கேட்டதுக்கு நாங்கள் பொதுமக்கள் முன்னிலையில் நம்ம பாஜக உறவுகள் அத்தனை பேருமே அந்த வாகனத்தை ஒப்படைச்சோம். இது மார்த்தாண்டம் காவல்துறைக்கு. அங்கிருந்து நமக்கே தெரியாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது களியக்காவலை காவல் நிலையத்தினுடையது அப்படின்னு சொல்லி அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட எஃப்ஐஆர் பண்றோம்னு சொன்னவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல இப்ப வரைக்கும். திரும்ப எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம அவங்க அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. ஈவன் அந்த வாகனம் பிடிக்கும் போதே ஹைவே போலீஸ் வந்து பேசுறாங்க, உங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, நாங்க வந்து இதுல இறங்க மாட்டோம், எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு, நீங்களும் பாத்துக்கோங்க. அது சின்ன வகையான மிரட்டல் தானே, எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம்னு காவல்துறையே செய்யுதுன்னா இப்ப நமக்கு ஒரு அது ஒரு த்ரெட்டன் தான். ஆனா அந்த பாஜக சார்ந்த உறுப்பினர்களும் சரி, அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மண் என் மக்கள்னா என்னது, மக்களுக்கான அரசியல் அரசியல்னு பல தலைவர்கள் பேசலாம், என் மண்ணை பாதுகாக்கணுங்கிறதான உண்மையான கோட்பாடு. நீங்க வந்து கேரளால இருந்து கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களையோ கொட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது சொல்லுங்க? அதையும் தாண்டி இங்க வந்து கொட்டுறதுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க, காவல்துறை ஃபுல் சப்போர்ட், ஹைவே போலீஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, காசு வாங்குறாங்கன்னு போன வாட்டி பிடிச்ச வண்டியினுடைய டிரைவர்களே சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கங்க, அவங்க கொண்டு வர்றது ஒரு டிரைவர், மேனேஜரா ஏஜென்ட் ஒரு ஆளு, ரெண்டு சின்ன பசங்க. இப்ப பாத்தீங்கன்னா வசதி இல்லாம இருப்பாங்க, இல்ல படிக்க வசதி இல்லாம இருப்பாங்க, வறுமையில இருக்கக்கூடிய நபர்களை இதுக்குன்னு வேலைக்கு கொண்டு வந்து அந்த வண்டியில ஒரு ரெண்டு பசங்க 18 வயசு. இப்ப இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அசாம்ல உள்ள ரெண்டு பசங்க, அவங்களுக்கு நம்ம மொழியும் தெரியாது எதுவும் தெரியாது, அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க வேஸ்ட் அல்றதுக்கு. டிரைவர் ஒருத்தர் புடிச்சு வச்சிருந்தோம், அவரோட வீடியோ இருக்கு, நாங்க ஷேர் பண்றோம் அவரோட டீடைல. இப்ப அப்சண்ட் ஆயிட்டாரு. இதோட ஓனர் பாத்தீங்கன்னா ஜார்ஜ்னு ஒருத்தருங்க, ஜார்ஜ் கேரளால உள்ளவர், கொல்லத்துல இருந்து 3 வண்டி வச்சிருக்காரு. ஓகேங்களா, இவங்க என்ன ரீசன்காக கொண்டு வர்றாங்கன்னா, பன்னி ஃபார்ம் இருக்குல்ல, பன்னி ஃபார்ம் ஹவுஸ்க்காக நாங்க வேஸ்ட் எடுத்துட்டு போறோம், அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறோம்னு சொல்லிதான் இந்த வாகனங்கள் வந்து உள்ள வருது. ஆனா பன்னிக்கான வேஸ்ட் பாத்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பொருட்களா சொல்லுங்க, இது பேசிக்கா மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட், இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஒரு கொரோனா வரும்போது எங்கேயோ இருந்த சீனால இருந்து ஸ்ப்ரெட் ஆச்சுங்க, அதுவே எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை வாங்கி இருக்குன்னு நமக்கு தெரியும். மெடிக்கல் வேஸ்ட்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, ஒரு டிராப்ஸ் பிளட் போதும் பரவலா, ஒரு வைரஸ் போதும் ஒட்டுமொத்த சொசைட்டியுமே